நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாப் லட்சணம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு கிராமப்புற வளர்ச்சித்துறைக்கான வேலைவாய்ப்பு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது பாஸ் பண்ணியிருந்ததுக்கு மேலே எனி டிகிரி வரைக்கும் யாராக இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை இருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது. உங்களை நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது வந்து டெம்பரவரி கிடையாது. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 17,700 இதுக்கு வழங்க தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ அல்லது நேரடியாகவோ போய் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 டிசம்பர் 2020 நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாப்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பர்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஎன்ஆர்டி தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் ரிக்யர்மெண்ட், அதுக்கான வேலைவாய்ப்பு தான். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 டிசம்பர் 2020 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 30 டிசம்பர் 2020. நீங்கள் இதை ஆஃப்லைன் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா 11 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 4 வேகன்சி, ஜீப் டிரைவர் 4 வேகன்சி, நைட் வாட்ச்மேன் 3 வேகன்சி, மொத்தம் பார்த்திங்கன்னா 11 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஜீப் டிரைவருக்கு 8th பாஸ் ப்ளஸ் உங்களுக்கு லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ஜீப் டிரைவருக்கு மினிமம் 5 வருஷம் சேம் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் கேட்கல. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். பிசி எம்பிசி கேட்டகரிக்கு 18 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 18 வயது முதல் 35 வயது வரை இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதில் 18 முதல் 40 வயது வந்து ஜீப் டிரைவருக்கு மட்டும், 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரி இதுக்கு விண்ணப்பிச்சிட்டான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணமெல்லாம் எதுவும் நீங்கள் செலுத்தணும்னு தேவை கிடையாது. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 17,700 முதல் 50,000 ரூபா வரைக்கும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவருக்கு 19,500 முதல் 62,000 ரூபா வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களை எப்படி வந்து தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா தான் வந்து உங்களை வந்து தேர்வு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷனல் அட்ரஸ் அண்ட் கம்யூனிட்டி ப்ரூஃப் உங்களுக்கு கட்டாயமாக தேவை. அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிவிட்டு என்ன டாக்குமெண்ட் கூட இந்த டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ நீங்கள் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டைரக்ட் அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் டெவலப்மெண்ட், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 6290001 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30 டிசம்பர் 2020 சாயந்தரம் 5:45 அவங்க கையில் கிடச்சிடணும். அதுக்கப்புறம் கிடச்சதுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உள்ளே போய் எல்லாமே படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே கொடுத்த இந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.